السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. திண்டுக்கல் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய உதவியோடு தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த உலமா உமரா மாநாட்டிற்கு, இந்த அமர்வுக்கு தலைமை வகிக்கிற மரியாதைக்குரிய தலைவர் ஹசரத் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற எங்களுடைய முன்னோடிகளே, திரளாக குடுமியிருக்கிற கண்ணியமிகு ஆலிம் பெருமக்களே, உலமாக்களின் அழைப்பை ஏற்று அதிகாலையிலிருந்தே திரளாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட சங்கைமிகு ஜமாத்துகளுடைய பொறுப்பாளர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு மிகுந்த அக்கறையோடு ஆலிம்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வை அல்லாஹ் அங்கீகரித்து புரிவானாக. சமுதாயத்திலே சிறந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த நிகழ்வை அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைப்பானாக. ஜமாத்துல் உலமாவுடைய ஒரு ஊழியனாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஜமாத்துகளுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் தனிப்பட்ட வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்புகளை எங்களால் தர முடிந்தது, செய்து தர முடிந்தது என்று நாங்கள் சொல்லவில்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கைகளை கூட எங்களால் தர முடிந்ததா என்று உத்தரவாதப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் நீங்கள் எல்லோரும் மிகுந்த அக்கறையோடு உலமாக்கள் அழைக்கிறார்கள், போய் வருவோம் என்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை அங்கீகரித்து புரிவானாக. சமுதாயத்தினுடைய உமராக்களாக இருக்கிற நீங்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர்கள். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் ஏழு பேருக்கு அல்லாஹ்வுடைய அரசின் நிழலுக்கு கீழே நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதில் முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது, இமாமுன் ஆதிலும் நீதமான இமாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இந்த நீதமான இமாம் என்கிற வார்த்தை ஹதீஸ்களை அறிஞர்களுடைய கருத்தின்படி பள்ளிவாசலில் தொழ வைக்கிற இமாமை குறிப்பிடக்கூடியதல்ல. நீதமான இமாம் என்கிற வார்த்தை தலைவரை குறிப்பிட வார்த்தை. மக்களிடையே நல்ல கெட்ட விஷயங்களை பரிசீலித்து பஞ்சாயத்து செய்து அவர்களுக்கிடையே நீதியான தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள்தான் இமாமுன் ஆதில் என்கிற இந்த வாசகம் குறிப்பிடுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய அரசின் நிழலுக்கு கீழே நிழல் பெறக்கூடிய ஏழு பேரில் முதலாவதாக முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டியது ஜமாத்துகளுடைய நிர்வாகிகளை என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய சொந்த அந்தஸ்தை விட்டுவிட்டு, சொந்த வேலையை விட்டுவிட்டு, முஸ்லிம் சமுதாயத்தின் பிரச்சனைகளில் அக்கறை கொண்டு நீங்கள் ஆற்றக்கூடிய ஒவ்வொரு பணியும் இந்த சமுதாயத்திற்கு மிகுந்த பயனளிக்கக்கூடியது என்பது மாத்திரமல்ல, உங்களது அந்தஸ்தை நாளை மறுமையில் உயர்த்தக்கூடியது என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமை பெரியவர்களே, உலமாக்கரும் உமராக்கரும் கூடியிருக்கிற இந்த சபையிலே இதோ இப்போது ஒரு மாநாடு நடக்கிறது. நாங்கள் உலமாக்கலே பேசினோம், அடுத்து மாநாட்டு தொடர்கிறது, அதிலும் உலமாக்களே பேசுகிறோம். உமராக்களாக இருக்கிற நாங்கள் எங்கே பேச எங்களுக்கு எங்கே வாய்ப்பு என்று நீங்கள் கேட்கலாம்.
நாங்கள் ரொம்ப யோசித்த விஷயம் அது. எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பதென்றால் மாநாடு ஒரு நாள் மாநாடாக நடத்த முடியாது, பத்து நாள் மாநாடாக நான் நடத்தினால் தான் எல்லா உமராக்களுக்கும் வாய்ப்பளிக்க முடியும். நாங்கள் ஒன்றுதான் நினைத்தோம் சகோதரர்களே, உலமாக்கள் ஒன்றுதான் நினைத்தோம், நாம் ஒன்றாக கூடி அமர்வோம், அல்லாஹ் தௌஃபிக் செய்வான். உலமாக்களும் உமராக்களும் ஒன்றாக கூடி அமர்வோம், ஏதோ சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை பேசிக் கொள்வோம். இன்றைய சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் என்னவோ, இன்றைய சமூகத்தின் தேவை என்னவோ, இன்றைய சமூகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அத்தியாவசியப்பட்ட நன்மைகள் என்னவோ, அந்த நன்மைகள் எல்லாம் நாம் கூடியிருப்பதன் வழியாக அல்லாஹ் தௌஃபிக் செய்து தருவான் என்ற நம்பிக்கையில தான் நாங்கள் கூடியிருக்கிறோம். எனவே அருமை நிர்வாக பெருமக்களுக்கு, ஜமாத்துடைய நிர்வாகிகளுக்கு நான் மிகுந்த பாராட்டுதலையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு மூணு நாளைக்கு முன்னால போயிட்டு இருந்த வண்டியில ஒரு வார்த்தை இருந்துச்சு, லிவ் யங், லிவ் ஃப்ரீ, இளமையா வாழுங்க, சுதந்திரமா வாழுங்க. திடீர்னு பார்த்தா நேத்தும் பாக்குற ஒரு முன்னாடி வண்டிக்கு முன்னாடி இதே வாசம், இன்னைக்கு காலையிலயும் ஒரு வண்டிக்கு முன்னாடி இதே வாசம். அப்புறம் தான் தெரிஞ்சது மஹிந்திரா கார் கம்பெனி இந்த வாசகத்தை அதனுடைய புதிய கார்களில் பதிவு செய்கிறது. இளமையா வாழுங்க, ஃப்ரீயா வாழுங்க, இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தத்துவம். சுதந்திரமாக வாழுங்க, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மனிதர்களின் சித்தாந்தமாக. உமராக்களும் இணைந்து முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கலாச்சார கட்டொழுங்கை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சிறந்த கடவுள் கோட்பாட்டை மட்டும் தரவில்லை, சிறந்த வழிபாட்டு முறைகளை மாத்திரம் தரவில்லை, மிகச்சிறந்த கலாச்சார கட்டமைப்பையும் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிறது. அந்த கலாச்சார கட்டமைப்புக்கு உருவாகி இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறுபட்ட தாக்குதல்களை கடந்தும் தன்னுடைய கலாச்சார கட்டமைப்பை பாதுகாத்து வந்திருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் தவிர்த்துக் கொள்ள முடிந்த நம்மால் உள்ளே இருந்து உருவான ஆபத்தை தடுக்க முடியாமல் நம்முடைய கலாச்சாரத்தை பல இடத்திலையும் பறிகொடுத்து விட்டோம். அருமையானவர்களே, முஸ்லிம் உம்மத்தின் கலாச்சாரத்தில், ஒரு சமூகமாக வாழ்கிற முஸ்லிம் உம்மத்தின் கலாச்சாரத்தில் முக்கியமான அங்கம் எதுவென்றால் முன்னோர்களின் வழியை பின்பற்றுதல். முஸ்லிம் உம்மத்தின் கலாச்சாரம் எது என்றால் முன்னோர்களின் வழியை பின்பற்றுதல். அதுதான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஜமாத்தினுடைய கலாச்சாரம். இங்கே வந்திருக்கிற ஜமாத்தினரின் பெரியவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், முன்னோர்களின் வழியை பின்பற்றுதல் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கலாச்சாரம். மார்க்கத்தை பற்றிய ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹசரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுடைய மகன்களை அழைத்து பேசுகிறார்கள். அவங்களுடைய மக்களை கூப்பிட்டு போய் கேட்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாகூப் அல் மௌத். தயவுசெய்து பின்னால கொஞ்சம் நெருக்கடி வந்துருச்சு, ஆட்கள் ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்க, கோச்சுக்கலாம், கொஞ்சம் நீங்க கொஞ்சம் முன்னாடி தரணும், தயவுசெய்து கொஞ்சம் வரக செய்யும், இன்ஷா அல்லாஹ் ரப்ப சந்திக்கும் பொழுது நம்ம முன்னாடி இருப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க கொஞ்சம் முன்னாடி தட்டி வந்துடும், கொஞ்சம் எழுந்துருச்சு. இந்த பெரிய ஆட்களுக்கு சைட்ல சேர் கொஞ்சம் காலியா இருக்கு, உங்களுக்காக தான் காலி பண்ண சொன்னோம், யாரும் பெரிய ஆட்கள் இருந்துச்சுன்னா சேர்ல உட்காந்து நான் கும்பிட்டு ரொம்ப சந்தோஷம். நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சக்கராத் நேரத்தில் அவருடைய மகன்களை அழைத்து கேட்கிறார், மா தஅபுதுன மின் பாதி, நீங்கள் எனக்கு பின்னால் யாரை வணங்குவீர்கள்? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, யாராவது வந்து நம்மகிட்ட கேட்டா நீங்க யார வணங்குவீங்கன்னு கேட்டா நம்முடைய குழந்தை கூட என்ன சொல்லும், என்ன சொல்லும்? ஆனால் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு என்ன பதில் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்லாம் யாரு?
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே நபிமார்கள், அந்த 12 பேரும் நபிமார்கள் என்கிற ஒரு கருத்தும் வரலாற்றில் இருக்கிறது. திருக்குறானுடைய விரிவுரையாளர்களிடத்திலே இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் 12 பேர், அந்த 12 பேருக்கு தான் யூதர்கள் என்று பெயர். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அவரிடத்துல நாங்க அல்லாஹ்வை வணங்குவோம்னு சொல்லல. அருமை நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, நபுதி இலாகக்க, உன்னுடைய கடவுளை நாங்கள் வணங்குவோம், இலாக ஆபாய்க்க, உன்னுடைய முன்னோர்களுடைய கடவுளை வணங்குவோம். நேர்வழி பெறுவதற்கு, பெற்ற நேர்வழியை பாதுகாப்பதற்கு அடிப்படை தேவையாக இருக்கிற தத்துவம் இது சபதம். இதுதான் உம்மத்தின் கலாச்சாரம். நாம் முன்னோர்கள் வழி செல்லக்கூடியவர்கள், முன்னோர்கள் எந்த நடைமுறைகளை கையாண்டார்களோ அந்த நடைமுறைகளை நாம் கையாளும் முன்னோர்கள், மார்க்க அறிஞர்களாக இருக்கிற முன்னோர்கள், மார்க்கத்தை பற்றி தெளிவுபடுத்த முன்னோர்கள், எந்த வழிமுறை அவர்கள் பின்பற்றினார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றுவது நம்முடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளே நம்முடைய கட்டுப்பாடுகள் ஒழுங்காக இருந்தது. இந்த கலாச்சாரத்தை நாம் கடைபிடிக்கிற வரைக்கும் நம்முடைய மகல்லாக்களில் அமைதி தொடர்ந்தது. இந்த கலாச்சாரத்தை நாம் கடைபிடிக்கிற வரைக்கும் நம்முடைய பெண்கள் தெருக்கெழுக்கு வராமல் இருந்தார்கள். ஆனால் இந்த கலாச்சாரத்திலே அடிவிழுந்தது. குர்ஆனின் பேரால், ஹதீஸின் பேரால் அடிவிழுந்தது. நான் இங்கே வந்திருக்கிற நிர்வாக பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்வேன், ஒரு ஏமாற்று வேலை அது. அது ஒரு ஏமாற்று தந்திரம் அது. குர்ஆன் வழி, ஹதீஸ் வழி என்று பேசுகிற பேச்சு இருக்கிறது, அது சமூகத்தை திசைந்திருப்புகிற ஏமாற்று தந்திரம் அது. சரியாக ஒரு சரியாக யோசிக்க தெரியாத மக்களை பிட்டாயை காட்டி வழிதிருப்பியதை போல ஒரு ஏமாற்று தந்திரம் அது. அருமை சகோதரர்களே, இந்த வாசகம் எந்த அளவுக்கு சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். குர்ஆன் வழி, ஹதீஸ் வழி என்கிற ஒற்றை சொற்றொடரில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம் சமூகத்திற்குள்ள ஏற்படுத்தி விட்டார்கள். நமக்கு போதுமான தெளிவு இருந்திருக்குமானால் இவ்வளவு பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டிருக்காது, ஏற்பட நாம் அனுமதித்திருக்க மாட்டோம். இன்றைக்கும் கூட அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தின் பள்ளி வாசல்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கு ஒரு சின்ன சலனம் இருக்கிறது. சில பேர் மதில் மேல் பூனைகளாக இருக்கிறார்கள். இப்படியும் அப்படியும், இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ என்று மதில் மேல் பூனைகளாக இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், அருமை சகோதரர்களே, குர்ஆன் வழி, ஹதீஸ் வழி என்கிற வார்த்தை என்கிற கோஷம் இருக்கிறது, இனிப்பு தடவப்பட்ட விஷம் அது. குர்ஆன் ஹதீஸை முன்னோர் வழி என்று அணுகிற அணுகுமுறை தான் சரியான வழி, அதுதான் சரியான கலாச்சாரம். ஒரு விஷயம் பாருங்க, நான் எதேசியா ஒரு விளங்குறதுக்காக சொல்றது, நம்முடைய பள்ளிவாசல்கள்ல எல்லா பள்ளிவாசலுக்கும் அடையாளம் என்னங்க? பள்ளிவாசலுக்கு அடையாளம் என்ன? மினாரா. இந்த மினாரா எப்ப வந்துச்சு? குர்ஆன்ல இருக்கா? பள்ளிவாசலுக்கு மினாரா வைங்கன்னு குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல பள்ளிவாசலுக்கு மினாரா வச்சிருந்தாங்களா? உமர் அலி அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு மினாரா வச்சாங்களா? உமர் அலி அல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு மினாரா வச்சாங்களா? உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு மினாரா? இந்த 4 ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் மினாராக்கள் கிடையாது. 4 ஹலீஃபாக்களை தொடர்ந்து வந்த உமையா கிலாபத், ஹிஜ்ரி 136 வரைக்கும் நீடித்த உமையா கிலாபத், இந்த உமையா கிலாபத்தினுடைய காலத்திலும் மினாராக்கள் கிடையாது. மினாராக்கள் எங்கேயும் வைக்கல, எந்த பள்ளிவாசலுக்கும் மினாரா வைக்கல. மினாராக்கள் வந்தது அப்பாசிய ஹலீஃபாக்களுடைய காலம். அதாவது ஹிஜ்ரி 140 பிறகுதான் பள்ளிவாசலில் மினாரா கட்டப்படுகிற பழக்கமே உருவாச்சு. இன்னைக்கு எந்த பள்ளிவாசலையாவது மினாரா இல்லாம இருக்கா? யார் வந்து குர்ஆன் வழி, ஹதீஸ் வழி